வாங்க இன்னைக்கு நான் மூளை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு காட்டுறேன். பாருங்க நான் அதுக்கு தேவையான மூளை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன், நாலு வரமிளகு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்புக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ வறுக்க போகிறோம். வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அதை வறுப்போம். நம்ம சட்டியில் போட்டு வாங்க இப்போ நம்ம சட்டியிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுக்க போகிறோம். நம்ம அந்த மசாலா வடையே போட்டு வறுத்துருக்கலாம். ஆனால் இது பொரிய கொஞ்சம் லேட் ஆகும், அதனால இதை தனியாக நான் வறுத்தேன். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆகி பார்க்கலாம். நான் மிக்சியில் போட்டு பவுடர் ஆகிறேன். வாங்க மிக்சி ஜாரில் போட்டேன் பார்த்தீங்களா, நான் பவுடர் ஆக்கி எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி எண்ணெயில் போட்டு எப்படி மூளையோட பொரிக்கிறதுன்னு காட்டுறேன். சட்டியை வச்சு சட்டி காயட்டும். பார்த்தீங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை இதில் போடுங்க. இந்த பவுடர் வந்து நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த பவுடர் வந்து கறிக்கிறோம். நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மூளையை போட போகிறோம். அதில் எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. நான் அடுப்பு சிம்மில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன், நீங்களும் சிம்மிலே வச்சுக்கோங்க. நாங்கள் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுருவோம். போட்டு ஒரு சூடில் கிண்டி விடுங்க. அப்படின்னா அப்படி கிண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு சிட்டியில் மஞ்சத்தூள் போடுறேன். பாருங்கள் உப்பு, தேவையான அளவு உப்பு நல்லா கிண்டுங்க. நான் அடுப்பு சிம்மில் தான் மஞ்சள் வச்சுருக்கேன், நீங்களும் சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சு நீங்கள் இப்படி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது எண்ணெயிலேயே இந்த கறி வெந்து வரணும் நல்லா. பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கிண்டினோம்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சிம்லேயே வச்சு வேகட்டும். அடுப்பு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட அதுவாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம அடிக்கடி இப்படி திருப்பி விட்றேன் பார்த்தீங்கன்னா, அடிப்படி அப்படி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிக்கும். பாருங்க நான் எல்லா பவுடரையும் போட்டேன் இந்த சமயத்தில். இது நீங்கள் ஒரு கசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடரை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா கறி வேக வச்சு இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அரைச்ச கணக்கில் இந்த பவுடர் கெட்டு போகாது. நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை கிளறி விட்டால் மட்டும் போதும். நான் என்ன பண்ணுவேன், அந்த தண்ணிலாம் கோத்துக்கும், அதனால் நீங்கள் கப்புன்னு மூடாதீங்க, இப்படி மட்டும் மூடிக்கோங்க. இல்லாட்டினா அந்த தட்டில் இருக்க தண்ணி பூரா மூளைக்கு போகும். நீங்கள் இப்படி மூடிட்டீங்கன்னா போகாது. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் சென்று மறுபடியும் இதை பெரட்டி விடுங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி ஊற்றினீங்கன்னா மூளை வந்து டேஸ்ட் இருக்காது. நான் தண்ணியே இல்லாமல் தான் வச்சுருக்கேன். பாருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் சென்று மறுபடியும் நம்ம கிளறி விடணும், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். நான் அடுப்பு சிம்மில் தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா உடையாமல் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சனால இந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் முட்டை பொடி மாசு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை போடலாம், போட்டுக்கலாம், அது அவசியம் தான். இதில் மல்லித்தலையை போட்டுக்கோங்க.
வேணா போடலாம் வேணானா போட வேணாம். நான் போட்டுட்டேன், நீ பாருங்க பழுப்பு நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கிளப்பி சரியா அழகா வருது பாரு. பாருங்க நான் மூளை ஃப்ரை பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, அதை பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கு. உடையாம நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சுடுது பாருங்க, செம்மையா இருக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க நல்ல உதிரி உதிரியா இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நான் சாப்பிட போறேன்.